Hi friends, welcome back to my channel. Iniki Kerala special puttu. Adukku romba romba super ana inda kadala kolambu eppadi vandu pannalam paakalam. Puttu pandrathukku na vandu 1 cup vandu arisi maavu vandu eduthirken. Varutha arisi maavu dhaan puttukku vandu edukkanum. Idhile vandu thevayana alavukku vandu salt vandu pottukalam. Oru 1 pinch alavukku seeragam vandu pottukalam. ஒரு கை அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு மிக்சிங் வந்து பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு புட்டு மாவு வந்து ரெடி பண்ணி வேண்டியதா பாருங்க இந்த மாதிரி புட்டு மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சாச்சு நல்லா இப்படி புடிச்சா வந்து இப்படி நிக்கணும் இப்படி உடைச்சு விட்டா நல்ல உதிரி உதிரியா வரணும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு புட்டு மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ இது நல்ல இந்த ஒரு ஓரமா வந்து தட்டி பொத்தி இப்படி வெச்சிரலாம் இந்த மாதிரி வெச்சிரலாம் லாஸ்டா வந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ புட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து கடலை கறி அந்த கடலை கறி வந்து எப்படி வந்து பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்ப லாஸ்டா தான் நான் புட்டு வந்து ஸ்டீம் பண்ண போறேன் இப்படியே இருக்கட்டும் கடலை கறி பண்றதுக்கு நான் வந்து நைட்டே வந்து கடலை வந்து ஊற போட்டுர்க்க பாருங்க நைட் ஃபுல்லா ஊறிட்டு இருக்கு இந்த மாதிரி கடலை இது வந்து குக்கர்ல வந்து போட்டுக்கலாம் இப்போ கடலை வேகறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இதிலே வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து இதிலே வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் வரைக்கும் வெச்சிரலாம் இப்போ கடலை வந்து குக்கர்ல வந்துட்டு இருக்கு நம்ம தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு oil வந்து ஊத்துறேன் இதுல ஒரு பாதி தேங்காய் வந்து திருவி வச்சிருக்க பாருங்க அது வந்து போட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் தேங்காய் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்ல ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கோல்டன் கலரா வந்திருக்கு இந்த டைம்ல அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து போட்டுக்கறேன் நான் வந்து 1/2 kg அளவுக்கு கடலை வந்து எடுத்துர்க்கேன் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து எடுத்துர்க்கேன் காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இதிலே வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு धनिया தூள் கூட போட்டுக்கலாம் அடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப சிம்மில் வெச்சிட்டு இந்த மிளகாய் தூள் धनिया தூள் வந்து ஒரு வட்டி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா சூடான பிறகு நல்ல பேஸ்டா வந்து அரைச்சுக்கலாம் நல்ல நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்க வேண்டியதான் அந்த பக்கம் கடலை கூட நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சு கடலை கறி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கடாய் சூடா இருக்கு நம்ம வந்து oil வந்து ஊத்திக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கிறேன் அது கூடவே ஒரு புடி அளவுக்கு தேங்காய் வந்து பல்லு பல்லா நறுக்கி இருக்க பாருங்க அதும் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே ஒரு வெங்காயம் வந்து நீட்டி நீட்டா கட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தேங்காவும் வெங்காயம் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் கலரா வருது இந்த டைம்ல நம்ம வந்து வேக வச்ச கடலை வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் வந்து வறுத்து வச்சிருக்கோம்ல அது வந்து மிக்சில வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்க பாருங்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து இதுல போட்டுக்கலாம்
நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதில இருந்து கொஞ்சம் கடலை எடுத்து நம்ம மிக்சியில இன்னொரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அப்பதான் நல்ல ஒரு திக்கு கடலை குழம்பு வந்து கிடைக்கிறதுக்கு தான் இது பண்றோம். இதுல இருந்து கொஞ்சமா ஒரு ரெண்டு கையில அளவுக்கு இந்த மாதிரி கடலை வந்து எடுத்து நம்ம மிக்சியில வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போறேன். பாருங்க இந்த மாதிரி இது கூட இந்த கடலை குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டிதான். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிதான். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்து நல்லொரு திக்கு கிரேவி வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து திக்கா வந்து எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சூடா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா நல்ல சூப்பரா வந்துடும். இப்ப நான் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம புட்டு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். புட்டு மாவு வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி பொத்தி வச்சிருக்கோம்ல, அது வந்து இப்படி உடச்சு வந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி புட்டு மேக்கர் வந்து எடுத்துக்கோங்க. உள்ள வந்து அச்சு வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் வந்து போட்டுக்கணும். ஒரு பொடி அளவுக்கு தேங்காய் வந்து போட்டுக்கணும். தேங்காய் வந்து நல்லா லெவல் பண்ணிட்டு நம்ம ஒரு கையளவுக்கு புட்டு மாவு வந்து உள்ள போட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புட்டு ரெடியா இருக்கு, நம்ம வந்து எடுத்துடலாம். நான் வந்து மத்து வந்து எடுத்திருக்கேன். மத்தால வந்து பின்னாடியே வந்து தள்ளிட்டே வந்துடலாம். அதே டைம்ல இந்த புட்டு மேக்கர் வந்து பின்னாடி இழுத்துக்கணும். இந்த போல நம்ம புட்டு வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரா புட்டு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கடலைக்கறி இதுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் பாருங்க. நல்லா திக்கா சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெடியா இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபியில நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.